ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்தீஸ் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓணம் ஸ்பெஷல் அடை பிரதமன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க, இந்த பாயசமோட முக்கியமான இன்க்ரீடியன்ட்டே பார்த்தீங்கன்னா தேங்காய் தான். தேங்காய் பாலை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பாயசம் செய்ய போகிறோம். நான் இன்னைக்கு மூணு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் எடுத்து இதில் பால் பார்த்தீங்கன்னா மூணு விதமாக எடுக்கணும். முதல் பால், இரண்டாவது பால், மூணாவது பால்னு. ஃபர்ஸ்ட் பால் வந்து ரொம்ப தண்ணீர் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் அந்த அளவுக்கு ஊற்றி திக்காக அரைச்சி எவ்வளோ திக்காக பால் எடுக்க முடியுமோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பால். இந்த நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பால், மூணாவது வந்து நல்லாவே தண்ணி ஊற்றி அரைச்சி நல்லா வாட்டரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பால் வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு தேங்காய் பால் வந்து மூணு விதமாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் வந்து இந்த பாயசத்தோடைய மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து இந்த பால், தேங்காய் பால் தான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்லம், சர்க்கரை சேர்க்கக்கூடாது, வெல்லம் தான் சேர்க்கணும். நான் அரை கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். ரெண்டு நல்ல உருண்டை வெல்லம் வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். இதை வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சு வடித்து வச்சுக்கோங்க. வடிச்சு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா டஸ்ட் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அடை பார்த்தீங்கன்னா நான் வீட்டில எல்லாம் செய்யலை, நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற பாக்கெட்டில் கிடைக்கிற அடை தான் வாங்கியிருக்கேன். இந்த பாக்கெட் வந்து 250 கிராம். இந்த 250 கிராம் ஃபுல்லாக யூஸ் பண்ணி தான் நான் செய்ய போகிறேன் இன்னைக்கு. இந்த 250 கிராம் அடை பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குறப்போ ஒரு சிலது வந்து ஒரே மாதிரி சைஸில் இருக்காது, பெருசு சின்னதாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரே சைஸாக சின்னதாக உடச்சிக்கோங்க, அப்போ தான் பாயசம் நல்லாயிருக்கும். ஒரு முறை கழுவிட்டு தண்ணியை நல்லா வடித்து எடுத்து வச்சுட்டு இப்போ இதை நம்ம வேக வைக்க போகிறோம். கழுவி தான் வந்து வேக வைக்கணும். சின்ன சின்ன அந்த சாண்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும், நீங்கள் நல்லா கழுவி எடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சுத்தமாக. இல்லைன்னா பாயசம் சாப்பிட்றப்ப அந்த நர் நர்னு ஒரு மாதிரி வாய்க்கு தட்டுப்படும். நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் நல்லா தளத்தளன்னு கொதிச்சு வர்றப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற அடை உள்ள போட்டுருங்க. ஒரு மேக்ஸிமம் 10 நிமிஷம், 8 to 10 நிமிஷத்துக்குள்ள வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்றப்போ அடை வெந்துடும். நீங்க வந்து நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துக்கணும் இந்த பாயசம் செய்யறதுக்கு. அப்புறம் அடை வந்து உள்ள போட்டுன்னே அந்த வழுவழுப்புக்கு வந்து கீழே போய் ஒட்டும் அடியில பாத்திரத்துல. அதனால நல்ல கனமான பாத்திரமா இருந்தா ஓகே, இல்லைன்னா நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க கண்டினியூஸா. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. வெந்த உடனே ஒரு ஸ்ட்ரெயினர்ல வந்து ஃபுல்லா தண்ணியை வடிச்சிட்டு மேலே வந்து இன்னொரு முறை வாஷ் பண்ணிடுங்க. நல்லா பச்சை தண்ணி, கோல்டா இருக்கிற தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த அடை வந்து ரொம்ப குழஞ்சும் போகாது, ஒன்னோட ஒன்றும் ஒட்டாது அந்த வழுவழுப்புக்காக. அதான் அந்த வழுவழுப்புலாம் சுத்தமா போயிடும் நீங்க ரெண்டு முறை தண்ணியில் இந்த மாதிரி கழுவுனீங்கன்னா. கழுவி தண்ணியை நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே அகலமான பாத்திரத்தில் வெள்ளம் பாகு வடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை உள்ள ஊத்திருங்க. அது நல்லா தலதலான்னு கொதிச்சு வர்றப்போ அடை உள்ள போட்டுடலாம். உள்ள போட்டு நல்லா தண்ணியா இருக்கு பாத்தீங்களா, இது நல்லா ஜெல் மாதிரி ஆகணும். இந்த அளவுக்கு வெள்ளமும் அடையும் வந்து நல்லா ஒன்னு சேர்ந்து உங்களுக்கு நல்ல கெட்டி ஆகிறப்பதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த அடைக்குள்ள வந்து அந்த சர்க்கரையெல்லாம் உள்ள அப்சர்வ் பண்ணிருக்கும். அதனால வந்து இந்த அளவுக்கு கெட்டியாக விட்டுருங்க. கெட்டியானதுக்கு அப்புறம் மூணாவது தேங்காய் பால் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போறோம். மூணாவது தேங்காய் பால் நல்லா தண்ணி விட்டு நம்ம நல்ல தண்ணியாட்ட தான் எடுத்து வச்சிருக்கோம். அதனால உள்ள ஊத்தி நல்லா கொதிக்க விட்டுருங்க. தளத்தலன்னு நல்லா கொதிச்சு பால் சுண்டிரட்டும். சுண்டி நல்லா வத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ரெண்டாவது தேங்காய் பால் சேர்க்கணும். ரெண்டாவது தேங்காய் பால் வந்து நல்லாவே திக்காக தான் வச்சிருக்கோம். ரெண்டாவது தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கண்டினியூஸா கலந்து விட்டுட்டே இருங்க. தேங்காய் பால் வந்து நல்லா கலந்து விடாம அப்படியே கொதிக்க விட்டோம்னா மேலே வந்து உங்களுக்கு ஆடை கட்டி அந்த திரு திரு வந்த மாதிரி ஆயிரும். அதனால கொஞ்சம் கண்டினியூஸா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதுவுமே வந்து நல்லா ஊத்துன, நம்ம பால் ஊத்தின கன்சிஸ்டன்சில இருந்து கொஞ்சம் குறைஞ்சி நல்லா சுண்டுனதுக்கு அப்புறமா தான் நம்ம முதல் பால் இதில் சேர்க்கணும். முதல் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக கொதிக்க விடவே கூடாது. இதை நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நீங்க தேங்காய் பால் ஃபர்ஸ்ட் பால் வந்து ரொம்ப திக்கா இருக்கு, அது வந்து கொதிக்க விடாம நல்லா சூடு பிடிச்ச உடனே வந்து ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா ஆல்ரெடி பாயசம் நல்ல சூடா இருக்கு, அந்த சூடில் தான் இதை ஆட் பண்றோம். ஆட் பண்ணி ஓரளவுக்கு எல்லாமே கலந்து சூடா வர்றப்போ கொதிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் ஊத்துறதையும் ஆஃப் பண்ணிருங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி முந்திரியும் திராட்சையும் நெய்யில் வறுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துற போகிறேன். ஏலக்காத்தூள் வாசனைக்கு போட்டாச்சு. கொஞ்சம் தேங்காய் வந்து இந்த மாதிரி பல்லா நறுக்கி நெய்யில் பொறிச்சு வச்சிருக்கேன், அதையும் போட்டேன். முந்திரி திராட்சை வேணும்னா போடலாம், இல்லை இந்த அடை வாசமே நல்லா ஃப்ளேவர் வேணும்னா முந்திரி திராட்சையை கூட அவாய்ட் பண்ணிடலாம். அது நம்ம ஆப்ஷன் தான், சாப்பிடணும்னு இருக்கிறவங்க போட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் இறக்கி வச்சாதான் பாயசம் ஆடுறப்ப வந்து உங்களுக்கு நல்லா
சாப்பிட்றதுக்கு வந்து அந்த ஈஸியாக இருக்கும். நீங்கள் இன்னும் வந்து திக்காக விட்டு இறக்கி வச்சிங்கன்னா பாயசம் ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாயிடும். அப்புறம் மறுபடியும் நம்ம பாலோ இல்லை தேங்காய் பாலோ இல்லை பசும்பாலோ சேர்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா லிக்விடான கன்சிஸ்டன்சியில் இறக்கி வச்சிட்டிங்கன்னா ஆறுறப்போ அளவான பதத்துக்கு வந்துடும். ஸோ இந்த ரொம்ப டேஸ்டியான அடப்பிரதமன் இந்த வருஷம் உங்கள் வீட்டு ஓணத்துக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸை நீங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கலந்தீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காமல் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கலந்தீஸ் சேனல். தேங்க்யூ.